இன்றைக்கி வந்து சத்து லட்டு பண்ண போகிறோம். இது வந்து மாவு அரைச்சி வச்சுட்டுருலாம். நம்ம வந்து அப்படியே இந்த பஞ்சு மாரி இப்படி இது பண்ணிக்கலாம். நம்ம அதாவது கொஞ்சம் கெட்டியாக ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரியும், இல்லை அப்படியே ஜலமாக பால் குடிக்கிற மாதிரியும், அந்த மாதிரி அந்த மாதிரி திக்னஸ் பண்ணிக்கலாம். லட்டும் பண்ணிக்கலாம். இந்த அரிசியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ எடுத்துப்பேன். மாப்பிள சம்பா 1 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரௌன் ரைஸு, இது 1 கிலோ, ஒரு கிலோ 2 கிலோ. இந்த இது வந்து தெனை, வரகு, பனி வரகு, சாமை, இதெல்லாம் 1/2 கிலோ. ஸோ 1, 2, 3, 4 கிலோ அரிசி மொத்தம். அப்புறம் வந்து ராகி 1 கிலோ எடுத்துப்பேன். ராகி கலர் வேண்டாம்னா 1/2 கிலோ எடுத்துக்கலாம். கோதுமை 1 கிலோ எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாதாம் 1/2 கிலோ. அது வந்து சோளம், அது 1/2 கிலோ. மக்காச்சோளம், மக்காச்சோளத்தில் வந்து 2 இருக்குது, அது 2 எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை ப்ரௌன் கலர் 1/4 கிலோ எடுத்துப்பேன். இது 1/4 கிலோ எடுத்துப்பேன். பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு, இந்த பொட்டுக்கடலை 1/2 கிலோ, முழு பொட்டுக்கடலை இல்லை பாதினாலும் பரவாயில்ல. ஜவ்வரிசி 1/4 கிலோ எடுத்துப்பேன். அப்புறம் ஏலக்காய் 100 கிராம், வால்நட்டு 1/4 கிலோ, சுக்கு. எல்லாமே நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். மிஷின் இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 நேரம் கூட வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இதில் வந்து கோதுமை போட்டுருக்கேன், லாங் வீட். இது இல்லைன்னா சம்பா கோதுமை, ஜாவை கோதி. ஆமாம், ஜாவை கோதி. இது வந்து இந்த ப்ரௌன் ரைஸ் வரகு, இது வரகு. இது வந்து சிம்மில் வச்சுருக்கேன் இல்லையா, நல்லா சூடாக இருக்கும். இதில் போட்டோன்னே நல்லா பொரிஞ்சிற மாதிரி ஆகிடும். மாற்றி அப்புறம் மாற்றிடுவேன். இது வந்து ப்ரௌன் ரைஸ், ப்ரௌன் ரைஸ். இது வேர்க்கடலை காமிக்க மறந்துட்டேன். வேர்க்கடலை போடணும். வேர்க்கடலையும் நல்லா 1/4 கிலோ 1 கிலோ போடலாம். அதை போடுறேன். அதையும் சேர்த்து மொத்தம் வந்து 19 நினைக்கிறேன். வேர்க்கடலையும் சேர்த்து 19. ஆமாம். எப்படின்னா இது 2 சிம்பிள் வச்சுருக்கேன் இல்லையா, சூடு ஆயிட்டுருக்கோம். இதை மட்டும் பெருசாக வச்சுருக்கேன் அடுத்த. இப்போ டக்குன்னு போட்டோடனே பொரியிருதா, இந்த அரிசி வந்து பொரியணும் அப்படியே. இது தெரியுதா? ஆமாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும். அது வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் திணை. இந்த ராகி சுட பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேர்க்கடல இப்போ எங்கள் அது பெருசாக வச்சு இதை நல்லா வைத்துறேன். பாதாம், பாதாம், சாம ஆயிடுத்து. கொண்டக்கடல போட்டிருக்கேன் அந்த சைடு, அந்த சைடு வெள்ளை போட்டிருக்கேன். வரகு இருக்கு போடுற அடுத்தது. இது வந்து பனி வரகு. ஓகே, 100 வரகு வாங்கியிருக்கேன். பனி வரகுனா சின்ன வயசில் படித்தேங்க ஞாபகம். இந்த பனி பனி துளி இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஜலம் இருந்தால் போருமா அந்த விறகு வருவான். ஓ, அதுதான் பேர் பிடிச்சி இருக்கல பனி விறகு. எங்கேயோ படித்த ஞாபகம், கரெக்டானு தெரில. பனி விறகுன்னு பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது. சோளம், குதிரைவாளி இருக்கு போட்டு. சாமை, சாமையா? இது இது வைக்க மறந்துட்டோம். வைக்கல ஏதாவது இப்போ இங்கே வால்நட் போட்டு அப்படியே வருத்தி வெடிக்கிறது வெடிச்சு பாப்கார்ன் மாதிரி வருது. பாப்கார்ன், ஏலக்காய், ஏலக்காய் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஏலக்காய் வந்து வேண்டாம் அப்படின்னா போட வேண்டாம். நான் வந்து ஸ்வீட் பண்ணி பண்ணுறதுனால நம்ம போட்டுப்போம். சப்போஸ் மோரில் போட்டு சில பேர் சாப்பிடுவாள், வேணாம்னா வேண்டாம். அது அவ்வளோ இஷ்டம். அப்படியா? கிராம்பு, கொஞ்சம் சில பேர் கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு, கிராம்பு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? பச்சைப்பயிறு, ஆக்சுவலாக இது கொண்டக்கடலை போட்டிருக்கேன். கொண்டக்கடலை வறுத்து தான் இப்படி உரிச்சது இருக்கும். இது 1/2 கிலோ, அது 1/2 கிலோ போடுறேன். கருப்பு கலரில் இந்த கொண்டக்கடலை ப்ளஸ் இது வந்து இந்த பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை பாதி இதனாலும். ஓகே, சுக்கு, சுக்கு 13 இருக்கியா? ஆ, 13 இருக்கேன். இது அப்படியே கொண்டு போய் மிஷினில் அரைச்சின்னு வந்துடுறேன். நமக்கு வந்து இது ஒரு 6 மாதத்துக்கு வரும். வரும், ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கஞ்சிபான்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் அது. அதனால தான் அது எப்படி பண்ணி காமிக்கலான்னு நினச்சேன். இது மாதிரி 6 மிஷினில் கொடுத்து அரைச்சோன்னா இப்படி மாவாயிடும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்கோ இல்லை டின்னருக்கோ இல்லை 2 கண்டான பசிக்கும். 5 மணிக்கு சாயந்தரத்தில் இல்லை காத்தால 11 மணிக்கெலாம் பசிக்கும் இல்லையா. அப்போ அது வந்து வேறு வேறு விதமாக எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நீ காமிக்கலான்னு நினச்சேன். ஸ்நாக்ஸ் மாதிரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து உருண்டை மாரி பண்ணுவேன் நான், சத்து உருண்டை மாரி. அது எப்படி பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு என்னென்னா, 1 கிளாஸ் மாவு, சர்க்கரை நல்லா ஸ்வீட் வேணும்னா 1 ஈக்குவலாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாதி எடுத்துக்கலாம். நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஜலம் வந்து
ஒன்றரை கிளாஸ் எடுத்துக்கணும். இது எத்தனை பேருக்கு வரும்? இது ஒரு 4 பேருக்கு வரும். ஓகே, கரெக்டாக ஒரு கிளாஸும் பாதி எடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் வெள்ளமோ சர்க்கரையோ கல்கண்டோ என்ன இருக்கோ, சப்போஸ் வெள்ளம் சர்க்கரை கல்கண்டெல்லாம் சாப்பிட மாட்டான்றனா வெறும் ஜலத்தை கொதிக்க வச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுக்கு பொடியோ ஏலக்காய் பொடியோ போட்டுட்டு இந்த கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு இந்த பொடியை போட்டு உருண்டை பிடிச்சி அப்படின்னு சாப்பிட்டுடலாம். ஓகே, மாவு ஒரு கிளாஸ் ஏன்னா கொதி வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படி வந்து அவருக்கெல்லாம் பயமாக இருந்தால் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டுடலாம். ரொம்ப தண்ணி எடுத்துனா கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக உருண்டை பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்னேகால் ஒன்று போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக இப்படி ஜலத்தாமா இது இப்படி நான் இப்படியே கொடுத்துருவேன் ஆக்சுவலாக. நான் இல்லை உருண்டை தான் வேணும், நல்லா அப்படியே கையில் எடுத்து பால் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜலத்தை குறைச்சிருக்கணும். மாவு கூட போட்டுக்கலாம். ஆமாம், மாவு போட்டதோட ஜலத்தை குறைச்சா நல்லது. இப்படி இருக்கு இல்லையா? இப்படி வச்சுட்டு இது மேலே கொஞ்சோண்டு நெய் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். அடிச்சிட்டேன் இந்த கீ ஸ்ப்ரே வாழ்க்கை. இந்த மசில் இந்த 1.5 கிளாஸ் ஜலம் விட்டோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி வரும். ஏன்னா என்னென்ன ரொம்ப கெட்டியாக இருந்தோம்னா மெண்ணெய் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் இப்படி தலையில 1.5 கிளாஸ் வச்சுன்னு இப்படி வந்தால் கூட பரவாயில்ல. இப்படி இப்படி பிடிச்சி வச்சுட்டு திருப்பி இதில் நெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துட்றேன். நான் அப்படியே கொடுத்துடலாம். அப்படியே கொடுத்துடலாம். மற்ற நிறைய நெய் நெய் விட்ட மாதிரி இருக்கும். அந்த ஸ்ப்ரே பண்ணுவோம், அதான் அட்வான்டேஜ். ஓகே, கொஞ்சமாக இருக்கும் அது மாதிரி பண்ணிட்டு. ஸோ இப்படி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் கொடுத்துக்கலாம், இப்படி இந்த உருண்டை மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஒரு விதம். ஓகே, மீன் வந்து அப்படி இந்த நம்ம இந்த குழந்தைக்கெல்லாம் சரியில்லாக்கில் விட்டுவோம் இல்லையா, அந்த லிக்விடு இல்லைன்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி. ஆமாம், இல்லைன்னா பாலோ தயிரோ விட்டுண்டு அப்படியே குடிக்கிற மாதிரியும் அதையும் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. ஓகே, பேஸ்ட் டைப்பு. ஜலம் எவ்வளோ எடுத்துருக்கேன்? ஜலம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். இதில் உப்பு பொடி மிளகு பொடி துளியும் ரொம்ப இல்ல, கொஞ்சம் போட்டு கிண்ணிட்டு இதை போடணும். இல்ல வெள்ளமோ சர்க்கரையோ போட தந்தாலும் பனங்கள் கண்டு குழந்தைக்கெல்லாம் பனங்கள் கொடுக்கறதா இருந்தா பனங்கள் கண்டு ரெண்டு போட்டு அது கரைஞ்சோடனே மாவு போடணும். அதாவது அவ இஷ்டம் என்னென்ன கொடுக்குறாளோ. இன்னொன்று என்னன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதுல பால் வச்சே பண்ணுவேன். நான் ஜலமே விட மாட்டேன். பால் வந்து ஜாஸ்தியா வச்சுட்டு அதுல கிண்டலாம். அப்படி அப்படியும் பண்ணலாம். இப்போ வந்து இது இருக்கு இல்லையா, இது வந்து அடுப்பு சிம்ல வச்சுட்டு போட்டுட்டு அப்படியே கிண்ட வேண்டாம். நல்லா கிண்டி விட்டுருவோம். ஒன்னு கொஞ்சம் கூட இருக்கும் பால் வேறு எடுத்திருக்கேன். நிறைய வந்து ஒரு ஜலத்தில் அப்படி போட்டுட்டு கரைச்சிட்டுருணும். ஓகே, அதில் வந்து கொஞ்சோண்டு ஸ்வீட்டுக்கு வந்து இது பனங்கள் கண்டு பனங்கள் அதை பொடி பண்ணியிருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போட்டுருவேன் அந்த பனங்கள் கண்டு பாம் கேண்டி. ஆமாம், அது வந்து இப்போ மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து காஃபி டீ கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிக்கிறேன். ஓகே, பால் வந்து காய்ச்சாத பால் கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காய்ச்சாத பால் வச்சுருக்கேன், அதில் வந்து இதை விட்டுருவேன். விட்டுட்டு இது வந்து அடுப்பில் சிம்ல வச்சு இப்படி லேசாக கிண்டினேன்னு வச்சுங்களேன். அது வந்து இது வேணும். அப்புறம் இதுக்கப்புறம் கூட நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பால் வேணால் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு வந்து இதுபோது ஆஃப் பண்ணிடலாம். அப்போ டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். ஆமாம், ஏன்னா இது முடிஞ்சு பண்ணும்போது மட்டும் கையை கொஞ்சம் விடாமல் கிண்டின்னு இருக்கணும்னா தீஞ்சு போயிட வேண்டிய, இது அப்படியே சாப்பிட வேண்டியதான். அப்படியே குடிச்சிடணும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பிடிக்கணும். ஆமாம், ஸோ இதில் பாலோ தயிரோ இந்த மெத்தடில் ரெண்டும் பண்ணிக்கலாம். ஆமாம், பண்ணி வச்சுட்டேன். மோரில் கூட பண்ணிக்கலாம். மோர்லேயும் பண்ணிக்கலாம். எப்படி? ஸோ இது ஒரே மிக்ஸை வச்சுட்டு நாலு விதமான ஃபுட்ஸ், ஒன்று வந்து அப்படி மாவாவே ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம், இன்னொன்று வந்து உருண்டை சத்துமா உருண்டை, இன்னொன்று வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு பேஸ்ட்டு ட்ரிங்க்கும் வந்து தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கோம். இல்லை ஜாஸ்தி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னு வச்சுக்கலாம். கணக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றுக்கு ஒன்றரை வந்து உருண்டைக்கும் இந்த மாதிரி இந்த செரிலாக் பேஸ்ட்டுக்கெலாம் ஒன்றுக்கு ஒன்றரை. ஓகே, இதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரிங்க்கை ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஜாஸ்தி ஆச்சுன்னு கவலைப்பட வேண்டாம், நல்லா வெந்துடும். கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சம் யோசிக்கணும். அதனால் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுக்கு ஒன்றரை எடுத்துக்கிட்டு அந்த இதுக்கு எடுக்கலாம். இதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டரை எடுத்துக்கிட்டோம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. வளமாக வாழ்கிறேன்.
எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, ஏன் இந்த உருண்டை வந்து இப்படி கலக்கலான் இருக்கு? அந்த உருண்டை வந்து கொஞ்சம் கலக்கலான்னால நான் யோசிச்சுருக்கேன். என்னன்னா சொல்கிறேன், என்ன ரீசன் சொல்கிறேன், உருண்டை இது வந்து ரவை உருண்டை சத்து உருண்டைலாம் வரலாம் சாப்பிட்டோம் என்னாகும்னா மென்னை பிடிக்கும், ஜலம் குடிச்சுட்டே இருக்கணும். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் எதமாக இருக்கணும், அது கொஞ்சம் மாதிரி கொலகொலன்னு இருந்தால் தான் உள்ளே போகும்போது உள்ளே போக ஒன்றுக்கு ரெண்டு மூணும் சாப்பிடலாம். அப்படியே கெட்டியாக அப்படியே மாவு மாதிரி இருந்ததுன்னா மென்னை பிடிச்சிட்டு ஒன்றுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் லிக்விடா இருந்தா தான் நல்லா இருக்கும், நிறைய சாப்பிடலாம். ஓகே, யுவர் ஆசம் ஜெயஸ்ரீ.